என்ன இடமா இது, இன்னைக்கு எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஆர்வமா கேட்காதீங்க. நானே பயங்கர டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாப்ல தான். சாரணியான ஒரு ஜீவராசி என் கூட சுத்தம் இல்லாதாங்க, என் கிரைம் பார்ட்னர் இன்னும் வரல, வந்து சேரவே இல்லை. நானும் பஸ் பஸ்ஸா போயிட்டு இருக்கு. இது எந்த எத்தனை மூணாவது பஸ் கிட்டத்தட்ட, அத்தனை பஸ் போயிடுச்சு, இன்னும் அந்த ஜீவராசி வந்தே சேரல. எனக்கே பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டேன், நான் கேட்கும் போது ஒவ்வொரு தடவையும் 10 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் இன்னும் வரா வரா வந்துட்டே இருக்கா. கடைசியில ஒரு வழியா வந்தே சேர்ந்துட்டான். சரி, நான் அப்ப கூட பாருங்களேன், ஆடி அசைஞ்சு வர்றதே 2.5 மணி நேரம் கழிச்சு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வரும்போது அப்படியே எரிச்சலாகாது. இந்த மாதிரி பஞ்சுவாலிட்டிக்கு அர்த்தமே தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருந்தாலும் கமெண்ட்ல டேக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அலப்புறைய பார்க்கலாம்ல. ஒரு சூப்பரான vlog இருக்கு, சோ வாங்க என்ன எப்படி நடக்கறா பாருங்க. கொக்கு மாதிரி நிறைய பண்ணணும். ஜீவராசிகள் எல்லாமே கிடையாது, காலேஜ் மெட்ஸ் வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து நிறைய ரகரகமா ரகசியமும் நிறைய பேர் வந்து இருக்கோம். இதுல ஒரே ஃபுல் ஃபன்னா இருக்கும். நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இந்த டைட்டன் ட்ரிப்ல கத்துக்கிட்டோம். அதாவது ஒரு எம்ப்ளாயபிலிட்டி ட்ரைனிங்னு சொல்லிட்டு, ஒரு எம்ப்ளாயிக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், நாலேஜ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து நமக்கு சர்டிஃபிகேட்டு ப்ரெசன்டேஷன்லாம் வேற பண்ண சொல்லுவாங்க லாஸ்ட்ல. ஸோ நாங்களும் இந்த 3rd மந்த் எண்டு தான் முடிய போது, இன்னையோட லாஸ்ட்டுங்க எங்களுக்கு கிளாஸ். அதனால வந்து நிறைய ப்ரெசன்டேஷன்லாம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே ப்ரெசன்டேஷன் பயங்கரமாக அதே மாதிரி நானும் சாரணியாகவும் வந்து ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணோம். எங்களுக்கும் சர்டிஃபிகேட்டு அப்புறம் ட்ராஃபிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட ப்ரெசன்டேஷன் பயங்கரமாக வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும்ல வழக்கம் போல். ஸோ அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து ஆளாளுக்கு 1000 கஷ்டம்னா உனக்கு உங்க கஷ்டம் நீங்கள் பாரு. சரி ஓகே, நம்ம இப்போ என்னுடைய கம்பெனி வந்து அப்படியே சுற்றி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி இப்போ சென்டரில். அண்ட் இது வந்து லாங்குவேஜ் லேபு, அப்புறம் ஒரு மேக்ஸ் லேபு, அப்புறம் ஒரு அது பேர் என்னது கம்ப்யூட்டர்லாம் இருக்கும், சிஸ்டம்லாம் இருக்கிறது, கவுன்சிலிங் ரூம் ஒன்று இருக்கும். ஸோ எல்லாமே சூப்பர் அப்படியே சொஃபிஸ்டிகேட்டடாக அப்படியே செம்மையாக இருக்கும். அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், நமக்கு எல்லாமே சூப்பராக சொல்லி தருவாங்க. ஸோ இது கிண்டியில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்களுடைய செட்டு, இவங்க தான் என்னுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு. அங்கே வந்து இந்த லைப்ரரி மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஜீவராசிகள் தான். ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. இது வந்து எங்களுடைய இன்னொரு ஹால், இந்த ரூம் வந்து என்னென்னா இது பேர் என்னென்னு தெரியல, இங்கே ரொம்ப கொஞ்சம் இங்கேயும் வந்து அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. பட் இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அப்படியே படிக்கெட்டுலாம் இருந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து இது படிக்கெட் ரூம் அப்படின்னு நான் பேரே வச்சுருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு 3 மந்த்தில் நாங்கள் எல்லாருமே நல்ல ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டோம்னா பார்த்துக்கோங்களேன், நிறைய நாலேஜுமே கெயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சும்மா போனோம் வந்தோன்னு இல்லாமல் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், பிளேஸ்மெண்ட்டுமே வந்து இங்கே தருவாங்க. ஸோ கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மேக் பண்ணி தந்துட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் இதில் போனதில், பயங்கரமான பெனிஃபிட். அண்ட் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸில் இருக்க ஒரு அராத்தி கேங், அதாவது சம ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க 5 பேர் வந்து திக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் இவங்க. இவங்க வந்து எங்களுடைய மேம், ஸ்வீட்டான மேம், இவங்க பேர் ஸ்னேஹா மேம். அண்ட் இவங்களுமே எங்களுடைய இன்சார்ஜ். ஸோ எல்லோரும் நின்று ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இவங்க தான் கவுன்சிலிங்காக வந்து இருப்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், எங்களோட கேன்டீனுங்க. போன உடனே எங்களுக்கு சோறு போட்டுருவாங்க, ஆனால் கேன்டீனில் யாருமே இல்லை. ஸோ அதனால வீடியோ வந்து அவங்கள எடுக்கலை. அதனால ஒரு நாள் நாங்களும் எல்லாரும் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண போயிருவோம். மேபி ஒருத்தர் இதுல யாரோ ஒருத்தராவது ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க, என்னடா பண்ற, கால்ல சேர்த்துமா நீ தள்ளி. டக்கர் பாய் 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 பாய்.
இந்த இடத்த விட்டு போக மனசே வரல. ஆனால் அவ்வளோதாங்க, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ நம்ம லைஃப்பில் எப்போ எப்போ என்னென்ன கிடைக்குதோ அதை அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்பி நம்ம நினச்சாலும் அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஐயோ டயர்டாக இருக்கேன்னு தோணுச்சு. ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு நாங்கள் கிண்டி போயிட்டு வரத்துக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருந்தோம். ஆனால் அது மிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. சரி லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு அப்படியே காலானெலாம் சாப்பிட்டு போகலாம். பீச் ஸ்டேஷன் போனோம். பீச் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே போயிட்டு காலானெலாம் சாப்பிட்டுட்டு அந்த அங்கிள் ஆர்டர் பண்ணோம். ஒரு மூணு காலான் வாங்கி முதல் முதல்ல ஆளுக்கு தனித்தனியாக ஒன்று வாங்கி சாப்பிட்டப்பே வந்து ஷேரிங் தான் பண்ணுவோம். இந்த தடவை வந்து எல்லோரும் குழப்பசி இருந்த காரணத்தினால எல்லோரும் ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ஃபுல் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருக்குல்ல, மெமரிஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து காலேஜ் லைஃப்பும் முடிய போகுது. நெக்ஸ்ட் லைஃப்பில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வரும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப் தானேங்க லைஃப். அண்ட் இதோட இந்த பிளாக் வந்து முடிச்சுக்கலாம். டாடா பா பாய். வேறு ஒரு பிளாக் பார்க்கலாம். நீ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ணவே மாட்டீங்க, அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். கமெண்ட் பாசிட்டிவான கமெண்ட் கொடுங்க.